நேசன் டிவி யூடியூப் சேனல். தடுப்பூசி போட்டிருந்தால் மட்டுமே கோயிலுக்கு செல்ல முடியும். தீபாவளியின் போது முழுமையாக தடுப்பூசி போட்டுக் கொண்டவர்கள் மட்டுமே கோயில்களுக்குள் அனுமதிக்கப்படுவர். இல்ல வருகைகளுக்கும் இந்த விதிமுறை பொருந்தும் என தேசிய ஒற்றுமை அமைச்சு வெளியிட்ட தீபாவளிக்கான எஸ்ஓபி விதிகளில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோயில்களில் உணவு அருந்தும் நிகழ்வுக்கு அனுமதி இல்லை. தேசிய மீட்பு திட்டத்தின் 3 மற்றும் 4 கட்டங்களில் உள்ள மாநிலங்களில் இஸ்லாமியர் அல்லாதோர் முழுமையாக தடுப்பூசி செலுத்திக் கொண்டுள்ள பட்சத்தில் மத நடவடிக்கைகள் மற்றும் பிரார்த்தனைகளில் பங்கேற்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. எந்த இடத்தில் இந்நிகழ்வுகள் நடக்கின்றன என்பதை பொறுத்து பங்கேற்பவர்களின் எண்ணிக்கை தீர்மானிக்கப்படுகிறது. எனினும் அணிவகுப்பு நடவடிக்கைகளுக்கு அனுமதி இல்லை. தீபாவளி சந்தைகளுக்கு உள்ளூர் அதிகாரிகளின் ஒப்புதல் மற்றும் கண்காணிப்பின் கீழ் அனுமதி வழங்கப்படும். மாநிலங்களுக்கு இடையேயான பயணங்களின் அடிப்படையில் இல்ல வருகைக்கு அனுமதி உண்டு என்ற போதிலும் ஒவ்வொரு தனிநபரும் முழுமையாக தடுப்பூசி போட்டிருக்க வேண்டும். அதோடு கல்லறைக்கு செல்லும் நடவடிக்கைக்கும் இந்த எஸ்ஓபி பொருந்தும். கோவிட் சிறப்பு நடவடிக்கை குழுவின் கூட்டத்தில் இந்த எஸ்ஓபி விதிகளுக்கு அங்கீகாரம் வழங்கப்பட்டதாகவும் அமைச்சின் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டது. 259 பேருக்கு டெல்டா தொற்று பாதிப்பு. உருமாறிய கோவிட் தொற்றின் வீரியமிக்கதாக கருதப்படும் டெல்டா வகையால் நாட்டில் இதுவரை 259 பேர் பாதிக்கப்பட்டிருப்பது தெரியவந்துள்ளது. 226 பேர் பெட்டா வகை தொற்றாலும் 14 பேர் அல்ஃபா வகை தொற்றாலும் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்று சுகாதார தலைமை இயக்குநர் தான்ஸ்ரீ நூர் இஷாம் அப்துல்லா தெரிவித்தார். மரபணு மையங்கள் மற்றும் மருத்துவ ஆராய்ச்சி நிலையங்கள் மேற்கொண்ட ஆய்வின் வழி இது தெரியவந்துள்ளது. கோவிட் தொற்று பரவலில் இருந்து நாடு இன்னும் முழுமையாக மீளவில்லை என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எஸ்ஓபி விதிகளில் வழங்கப்பட்டுள்ள தளர்வுகளை தவறான வழியில் பயன்படுத்தாமல் பொறுப்புணர்வுடன் செயல்பட வேண்டும் என தான்ஸ்ரீ நூர் இஷாம் கேட்டுக்கொண்டார். மித்ரா நிதி முறைகேடு முழுவீச்சில் எஸ்பிஆர்எம். மித்ரா நிதி மோசடியில் ஈடுபட்டதாக சந்தேகிக்கப்படும் 200க்கும் மேற்பட்ட நிறுவனங்களை எஸ்பிஆர்எம் எனப்படும் ஊழல் தடுப்பு ஆணையம் விசாரணை செய்து வருகிறது. மித்ரா நிதி இந்திய சமூகத்தின் சமூக பொருளாதார மேம்பாட்டு நோக்கத்திற்காக ஒதுக்கப்பட்டதாகும். ஆனால் மித்ராவில் இருந்து பணத்தை எடுத்தவர்கள் அதனை முறையாக மக்களுக்கு செலவழித்துள்ளனரா என்பதுதான் தற்போது மிகப்பெரிய கேள்வியாக உள்ளது. கடந்த 2019 தொடங்கி மித்ராவில் பணம் பெற்ற நிறுவனங்களை எஸ்பிஆர்எம் முழுவீச்சில் விசாரித்து வருகிறது. மித்ராவில் சிலர் 10 லட்சம் வெள்ளியை பெற்றுள்ளனர். சில நிறுவனங்கள் 90 லட்சம் வரையில் பணத்தை பெற்றுள்ளன. ஆனால் அந்த நிதிகள் பெறப்பட்ட நோக்கத்திற்காக பயன்படுத்தப்படவில்லை என்ற குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. எனவே இவ்விவகாரம் தொடர்பில் தொடர்ந்து பலர் கைது செய்யும் சாத்தியம் உள்ளதாகவும் கூறப்படுகிறது. மலாக்கா தேர்தல் 11 தொகுதிகளில் பிகேஆர் போட்டி. நவம்பர் 20 நடைபெறவிருக்கும் மலாக்கா மாநில தேர்தலில் பக்கத்தான் ஹராப்பன் சார்பில் பிகேஆர் 11 தொகுதிகளில் போட்டியிடுவதாக அதன் தலைவர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்தார். அமானா கட்சி 9 இடங்களிலும் டிஏபி 8 இடங்களிலும் போட்டியிடுகிறது. பக்கத்தான் ஹரப்பானில் இருந்து பர்சாத்துக்கு விலகிய பின்னர் அதன் தொகுதிகள் டிஏபிக்கு கூடுதலாக வழங்கப்பட்டுள்ளது. பக்கத்தான் ஹரப்பன் தலைவர் மன்றத்தில் இது குறித்து விவாதிக்கப்பட்ட பின்னர் இறுதி முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக அன்வார் கூறினார். முன்னதாக மலாக்காவில் போட்டியிடவிருப்பதாக அறிவித்த மூடா கட்சி தொகுதி பங்கீட்டு குறித்து பக்கத்தான் ஹரப்பானுடன் கலந்து பேசி வருவதாக கூறியது. ஆனால் அன்வாரின் இன்றைய அறிவிப்பில் மூடா கட்சி விடுபட்டிருப்பது பெரும் கேள்விக்குறியை எழுப்பியுள்ளது குறிப்பிடத்தக்கது. நம்ம தமிழ் நேசன் டிவியில் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க. இது ஒரு தமிழ்நேசன் டிவி தயாரிப்பு.